சமீபத்தில் மணிமேகலை அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சுடுதண்ணி காலை விழுந்ததுனால ரெண்டு வாரத்துக்கு குக் வித் கோமாளி சீசன் டூவில் இருக்க மாட்டாங்கன்னு, அது மட்டும் இல்லாமல் மற்ற ஷோஸ்லையும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே பத்திரமா இருங்க, ஹெல்த் பத்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வசதியான வாழ்க்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி காரில் போகிறது இல்லை, ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு கோட்டோடு சேர்ந்து இதை போட்டிருந்தாங்க. அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் மணிமேகலை அவர்கள் அண்ட் ஹுசேன் அவர்கள் ஒரு லைவ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. சுடுதண்ணி கொட்டுற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, குளிக்கலாம் அப்படின்ட்டு போகும்போது ஹீட்டர் வேலை செய்யல அப்படின்னால மணிமேகலை அவர்கள் ஸ்டவ் மேல சுடுதண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் அந்த பாயில் ஆயிட்டதுக்கு அப்புறமா பக்கெட்ல ஊத்தணும் அப்படின்ட்டு தூக்கியிருக்காங்க. அதுல ரெண்டு மூணு டிராப்ஸ் வந்து காலில் பட்டதுனால சுருக்குன்னு விழுந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரெண்டு மூணு டிராப்ஸ் காலில் பட்டதுனால கையில இருந்து மொத்தமா அந்த பாத்திரத்தை கீழே போட்டு அது ஃபுல்லா காலை வந்து லைட்டா பர்ன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சுடுதண்ணி பட்டதுனால ஸ்கின்னும் பீல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெருசாக எந்த வேலையும் பார்க்காம ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லலைனாலும் கண்டிப்பாக நான் ரெஸ்ட் தான் எடுப்பேன், ஏன்னா வந்து சன்லைட்ல என் கால் காமிச்சு அது ரொம்பவே எரியுது அப்படின் மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது பரவாயில்ல சரியாயிடும் அப்படின்ட்டு ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் நோட்டோட ஹுசேன் அண்ட் மணிமேகலை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு பக்கம் மணிமேகலை இது அடிபட்டாலும் பரவாயில்ல ஏஞ்சி போகணும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஹுசேன் அவர்களுக்கு ஐயோ அந்த வேலையை நான் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கு. பட் ஆனால் இவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை ரொம்பவே ஒரு ஹாப்பி பார்ட்னரா அண்ட் பாசிட்டிவ் நோட்டோட அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த நியூஸை ஷேர் பண்ணும்போது புகழ், சிவாங்கி, சக்தி பல பேர் வந்து மணிமேகலையோட ஸ்பீடி ரிகவரிக்காக விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்று ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு காமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு வந்தாங்க. ஸோ குக் வித் கோமாளியில் இந்த வாரம் தான் மணிமேகலை அவர்களை கடைசியாக பார்ப்போம். அதுக்கப்புறமா ரெண்டு வாரம் கழிச்சு தான் அவங்க வருவாங்க. ஸோ இந்த வாரம் சாண்டி மாஸ்டர் அவர்களோட கெட்டப்பில் வராங்க. அதை பற்றியும் அவங்க லைவ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை இந்த ரெண்டு வாரம் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறதுனால தான் இந்த ரெண்டு வாரத்துக்கும் சேர்த்து வச்ச மாதிரி இந்த சாண்டி மாஸ்டர் கெட்டப்பில் நான் ஆடினேனா அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ சாண்டி மாஸ்டர் கெட்டப்பில் ரொம்பவே ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இந்த லைவ் பார்த்தாலே தெரிய வருது. இதை ஷேர் பண்ண கொஞ்ச நேரத்திலே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட ஸ்பீடி ரிகவரிக்கு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் பல பேர் வந்து உங்களுக்கு சுற்றி போடணும், அப்போ தான் இந்த மாதிரி தடங்கள்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் மணிமேகலை அவர்கள் ஒரு ரிப்ளை வச்சுருந்தாங்க. நான் இதெல்லாம் பெருசாக பிலீவ் பண்ண மாட்டேன், ஆனால் கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுவேன் அண்ட் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் நோட்டில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. மணிமேகலை அவர்களுக்கு என்னதான் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனாலும் அந்த ஆக்சிடென்ட்டை பெருசாக மைண்டுக்கு எடுக்காமல் இது ஒரு ரெஸ்டிங் பீரியடாக இருந்துட்டு ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் நோட்டோட மூவ் ஆகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரெண்டு வாரத்துக்கு குக் வித் கோமாளி சீசன் டூவில் மணிமேகலை அவர்கள் இருக்க மாட்டாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.